अस्सलाम वालेकुम, वेलकम टू न्यू रेसिपी। அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து சிக்கன் பாஸ்தா பீஸா செய்கிறது வந்து எப்படின்னு பார்க்கலாம். வீட்லேயே ரெடிமேடு பீஸா பேச வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பாஸ்தாவை வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, நல்லா வெந்து வரட்டும். பாஸ்தா போடும்போது நீங்கள் வந்து தண்ணி நல்லா கொதி வந்தோடனே பாஸ்தாவை வந்து ஆட் பண்ணுங்கள். அதிலே வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். பாஸ்தா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வடிகட்டி ஒரு பவுலில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னா அதில் வந்து பொடிசாக கட் பண்ண பூண்டை வந்து ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆனால் போதும். பூண்டு வந்து நல்லா வாசம் வந்த பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கோழி துண்டுகளை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கோழி வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். கோழி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து 1/2 கப்பு வெங்காயத்தை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பீஸாவுக்கு வந்து நீளவாக்கில் இருந்தால் தான் சாப்பிடும்போது கொஞ்சம் நறு நறுண்டு இருக்கும். வெங்காயம் வந்து லைட்டாக வெந்தால் போதும். அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்குங்க. அதே பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதில் வந்து 1/2 கப்பு பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரட்டும். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் திக்காக வரும். திக்காக வந்த பிறகு அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளாக்ஸும் 1/2 டீஸ்பூன் வந்து மிளகும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருந்த கோழி கலவையை வந்து இந்த வந்து க்ரீமாக இருக்கிறதுல வந்து போட்டுக்கோங்க. கொதி வந்த பிறகு வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவையும் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொடமிளகா வந்து 1/2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொடமிளகாலாம் லேசாக வெந்தால் போதும். பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெடிமேடு பீஸா பேஸில் வந்து தக்காளி சாசு வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து மேலே வந்து பரவணா போல் அப்படியே லைட்டாக வச்சு விடுங்க. இந்த பீஸா வந்து சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தாலாம் வச்ச பிறகு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து மேலே வந்து தூவி விடுங்க. இந்தமாரி நீளவாக்கிலேயே வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் அதுமாரி கட் பண்ணி கொஞ்சமாக அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குடை மிளகாவையும் இந்தமாரி நீளவாக்கில் கட் பண்ணி ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் வச்சு விட்ருங்க. திருவுண சீஸை வந்து ஃபுல்லாக நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா நிறையா போட்டு விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். நம்ம கடித்து சாப்பிடும்போது லபர் மாதிரி இழுத்துக்கிட்டு வரோம். சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் சின்ன சின்ன பீஸாக வந்து மேலே போட்டுவிடுங்க. ஒன்றும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓவனில் வந்து 150 டிகிரி 20 நிமிஷம் செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு பீஸு வந்து எப்படி இருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா டேஸ்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிவி ரெசிபி.